Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறதுக்காக காலேஜ் அட்மிஷன் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம போடக்கூடிய அவேர்னஸ் வீடியோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னமும் போய் பசங்களுக்கு இன்னும் சேரவே இல்லை. அதனால் தயவுசெய்து என்ன பண்ணுங்க சொல்லி பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது பயோமேக்ஸ் நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்க, பயோமேக்ஸ் குரூப்பில் வந்து நீங்கள் இருக்கீங்க. நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எடுக்க முடியுமா, என்னால் கம்ப்யூட்டர்ஸ் இன்ஜினியரிங் படித்தோம் அப்படின்னா, அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் நான் எடுத்தேன் அப்படின்னா என்னால் அதை வந்து சர்வேல் பண்ணி நான் வந்து படித்து முடிச்சிட முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்கப்புறம் என்னென்ன ஸ்கில்லு சார் எங்களுக்கு வேணும், எக்ஸ்ட்ரா ஸ்கில்லு அப்படின்னு சொல்லியும் நிறைய பேர் நம்மள்ட்ட என்ன பண்ணுறீங்கன்னா கேட்குறீங்க. அதாவது பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எடுக்கலாமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா எடுக்கலாம். நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்னென்ன சப்ஜெக்ட் இருந்தால் நம்ம இன்ஜினியரிங் படிக்கலாம் அப்படின்னா மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, சரியா? இது மூணு இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லி பார்த்திங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். அப்போ இந்த மூணு சப்ஜெக்ட் உங்களுக்கு இருக்குது, அதனால் நீங்கள் இன்ஜினியரிங் வந்து எந்த குரூப் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஜாயின் பண்ணலாம். அதனால் நம்ம 11th 12th நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லையே, அப்போ நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்க முடியுமா, இல்லை நம்ம வந்து அதில் வந்து படித்து நம்மளால் வெளியே வந்துட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது 11th 12th வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பேசிக் தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறாங்க, சரியா? அந்த பேசிக் வந்து நார்மலாக உங்களுக்கே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லேப்டாப் யூஸ் பண்ணாலும் சரி, ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணாலும் நார்மலாக உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கதான் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தான் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ண பின்னாடி நீங்கள் தான் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் வந்து பைத்தான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கும். இந்த பைத்தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் நீங்கள் படிக்கும் போது நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கலாம், சரியா? அதனால் 11th 12th நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் படித்தா தான் இங்கே வந்து சர்வேல் பண்ண முடியும், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் வந்து படிக்கலாம், எந்த வித தவறும் கிடையாது. உங்களால் படித்து முடிச்ச முடியுமா அப்படிங்கிற டவுட்டே வேணாம், ஈஸியாக என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா படிச்சிடலாம், சரியா? ஏன்னா 11th 12th நம்ம என்ன பண்ணுறோம், பேசிக் தான் படிக்கிறோம். அதை விட கொஞ்சம் தான் நமக்கு என்னென்னு சொல்லி பார்த்தா எக்ஸ்ட்ரா நமக்கு என்ன பண்ண போகிறோம்னா இங்கே வந்து இருக்க போகுது. அதனால் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்டும் இங்கே என்ன பண்ண போகிறாங்கன்னா புதுமையாக தான் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறாங்க காலேஜை பொறுத்த வரைக்கும். அதனால் நீங்களும் அதே மாதிரி தான் புதுமையான விஷயத்தை தான் நிறைய தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதனால் ஒன்றும் பயப்பட வேணாம், நீங்கள் பயோமேக்ஸாக இருந்தாலும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எடுக்கலாம், எந்த வித பிரச்சனையும் இல்லை. கம்ப்யூட்டர் ஓரியன்டாக நான் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் மட்டும் சொல்ல கிடையாது, ஏஐடிஎஸ் எடுக்கலாம், ஏஐஎம்எல் எடுக்கலாம், சைபர் செக்யூரிட்டி எடுக்கலாம், கம்ப்யூட்டர் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் எடுக்கலாம், சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா சயின்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறையா சைபர் செக்யூரிட்டி இருக்குது, இந்த மாதிரி நிறையா கோர்சஸ் இருக்குது கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ், சரியா? இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்களும் பயோமேக்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸும் என்ன பண்ணலாம்னா படிக்கலாம், எந்த வித தவறும் இல்லை, சரியா? ஈஸியாக நீங்களும் என்ன பண்ணலாம், கம்ப்ளீட் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.